போய் படிச்சுக்கொள்ளணுமே, படிச்சாட்டி கேஸ் பாரு. சரியா, என்கிட்ட படிச்சாட்ட ஒரு வித்தியாசம் முடிக்கணும். அதுல ஒரு இன்னொரு சட்ட போறாருன்னா நீங்க இந்த வாரக்குள்ளேருந்து நல்ல வித்தியாசம் முடியும். கண்ட விலங்கு நான் இவர் வந்து இவர்கிட்ட போற கிளாஸ் அப்படின்னு சொல்லி அப்படித்தான் நீங்க இது வரைக்கும் பிள்ளைல அப்படித்தான் நீங்க எங்களோட கிளாஸ்ல புள்ளைல டீச்சர்ஸ் மாதிரி தெரியும், டீச்சர்ஸ் மாதிரி தெரியுமா இவர்கிட்ட கிளாஸ் போற இல்லையா அதுதான் இதெல்லாம் தெரியும். அப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குதுன்னா இங்க வந்த பிள்ளைகளுக்கு தான் தெரிஞ்சிக்கும். சில சப்ஜெக்ட்ல அப்படித்தான் நிற்பாங்க, ரைட்டா, யூனிக் ஆயிப்பாங்க, பாக்குறதுக்கு தனித்துவமா விளங்கணும், வெட்டி காட்டணுமா இவர் இவர்கிட்ட தான் படிச்சுக்கணும் அப்படின்னு. அது எப்படி வரும்னா நாங்க படிச்சு தரத்தை நீங்க படிச்சாலே போதும், அப்ப உங்களுக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசமா ஆயிக்கலாம், ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டூடெண்டா ஆயிக்கலாம். ரைட்டா, ஒரு விஷயம் நான் கண்டு என்னன்னா இப்ப நாங்க கிளாஸ் வைக்கிற நேரம் உண்மையில அப்படி செய்யப்படாது. பிள்ளைகள் வந்து என்ன செய்யறா, இப்ப நாங்க கிளாஸ்ல படிச்சு கொடுக்கல, டீப்பா படிச்சு கொடுக்குற ஒரு விஷயத்தையும் அப்ப ஸ்கூல்ல போயிட்டு டீச்சர்ஸ் மாட்டு டீப்பா கேட்க பாக்குற கேள்வி எல்லாம் கேள்வி டீப்பா கேட்டோம்னா அவங்க வந்து எரிச்சல் வர அவங்களுக்கு. ஏன்டா இப்ப அவங்களுக்கு சிலபஸ் முடிக்கணும், அவங்களுக்கு தெரியாம இல்ல தெரியும் தான், ஆனா அவ்வளோ டீப்பா படிச்சு கொடுக்குறது டைம் போதும் ஸ்கூல்ல. அப்ப என்ன செய்யற, இவங்க பிள்ளைகள் கேள்வி கேட்கல, இவங்களுக்கு எரிச்சல் வர, எரிச்சல் வந்து அவங்களுக்கு தெரியும் நான் இந்த இம்தாஸ் சார் தான் கிளாஸ் போறேன்னு சொல்லி. அப்ப ஒரு காலம் எனக்கு இந்த ஒரு டீச்சர் உண்டு, 2020 வச்சு ஒரு டீச்சர் உண்டு, என்ட பேரை சொல்லி அவன்கிட்ட கிளாஸ் போறானா என்கிட்ட கேள்வி கேட்க வேணாம் அப்படின்னு. அவர் ஃபுல் எனக்கு எகெயின்ஸ்ட், இப்பவுமே எப்படி இப்ப எப்படியோ தெரியா, பட் அந்த காலத்துல இருந்து அவர் எனக்கு ஒரு ஒரு வைராக்கியம் உண்டு வச்சுக்கொண்டிருந்தார். ஏன்னா இங்க படிச்சுட்டு அவரும் கிளாஸ் வைக்கிற போல, அவரும் ஸ்கூல்லயும் படிச்சு கொடுக்குற, அவரு வெளியே வந்தும் கிளாஸ் வைக்கிற போல, புள்ளையில இன்டர் கிளாஸ் வர புள்ளையில மீக்கிறது அவரோட கிளாஸ்ல, அவரோட கிளாஸ்ல அவர்கிட்டே வெளியே கிளாஸ் போற புள்ளையில மீக்கிற, இன்டர் கிளாஸ் வர புள்ளையில மீக்கிற. அப்ப என்னன்னா அந்த கிளாஸ்ல வந்து இன்டர் கிளாஸ் வர புள்ளைகளுக்கும் அவர்கிட்ட கிளாஸ் போற புள்ளைகளுக்கும் இடையில போட்டி ஒண்டிக்கிறேன், கேட்டா பொறாமை ஒன்றும் இல்லை, அன்னைக்கு அந்த போட்டி ஒண்டிக்கிறேன், அவங்க கம்பீட் பண்ணி கொள்ற எனக்கு எவ்வளவு தெரியும் இவங்களுக்கு எவ்வளவு தெரியும் சரி. அப்ப எங்கள்கிட்ட கிளாஸ் வர பிள்ளை உண்டு, கொஞ்சம் டீப்பா கொஞ்சம் யோசிச்சு அப்படி கேள்விகள் கேட்கிற நேரங்கள்ல அவருக்கு எரிச்சல் வர, என்னடா இது இப்படி எல்லாம் கேட்கிறேன். அப்ப உண்மையில அதுல என்ன விஷயம்டா, அன்னைக்கு வந்த பிள்ளைகள் நல்லா படிச்சு அந்தந்த மட்டங்கள் வரக்குள்ள அந்த ஒரு தனித்துவத்தை காட்டுற அந்த கிளாஸ்ல வந்து ரெட்டிவர் படிச்சிருந்தா தான் அப்படி ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்ட. இந்த இடத்துல போய் படிச்சிருந்தா தான் இப்படி இந்த புள்ள இந்த மாதிரி டவுட் கேக்குதுன்னா இது ஒரு நல்ல இடத்துல படிச்சுக்கணும், டவுட் கேட்கறன்றதுங்களை இல்லாட்டி கேள்விகள் செய்யற நேரங்கள்ல நல்ல மார்க்ஸ் எடுக்க கொள்ள விளங்குறாடி, இவ்வளவு கஷ்டமான கேள்வியும் பதில் சொல்லுதுன்னு சொன்னா இந்த இடத்துல படிச்சுக்கணும் சொல்லி, இவ்வளவு ஆழமா படிச்சுக்கணும்னா அவங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும் சரியா. மேல அத ஸ்கூல்ல படிச்சு கொடுக்கல, அதான் ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரியே வெளியே வந்து கிளாஸ் வைக்கிற என்னத்துக்கு, ஸ்கூல் படிச்சு ஸ்கூல்ல படிச்சு கொடுக்குற டீச்சர்ஸ் மாதிரியே வெளியே கிளாஸ் வைக்கிறது என்னது, அவங்களுக்கு தெரியும் ஸ்கூல்ல வந்து அவ்வளோ ஒரு இம்பாக்ட் அவங்களுக்கு கொடுக்கல சரியா. ஸோ எனக்கு இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரி ஒரு எக்ஸாம் ஒரு எதிர்ப்பும் இல்லை எனக்கு, பட் ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரி எனக்கு சில நேரத்துக்கு பிரச்சனை படுத்துவார். ஆனா சில ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிற மிச்சமே நல்ல, எப்படின்னா என்ன கண்டெக்ட் பண்ணுவாங்க, கண்டெக்ட் பண்ணி கேட்பாங்க எங்கள்கிட்ட ஒரு 20 பிள்ளைகள் மாதிரி இருக்கிற என்ன சரி ஸ்காலர்ஷிப் மாதிரி எல்லாம் கொடுத்து உங்களுக்கு படிச்சு கொடுக்கல மாதிரி, அப்ப நான் சொல்றேன் வந்து சேருங்க அப்படின்னு. இப்ப நான் ஸ்கூலுக்கு எல்லாம் கூப்பிட்டு கொண்டிருக்கிற அந்த செமினார் எல்லாம் வைக்கிறதுக்கு எல்லாம் நான் போறல, நான் பெருசா செமினார் எல்லாம் வைக்கிறதுக்கு போறல, பட் இருந்தாலும் ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரி வந்து அந்த பிள்ளைகளுக்கு எப்படி சரி படிச்சு கொடுக்கணும், யா அவங்கள்ட்ட படிச்சோட அவசியம் இல்ல, யார்கிட்ட சரி படிச்சு புள்ள நல்லா வரணும்னு தான் பாக்குறேன். சில பிள்ளைகள் இருக்கிறேன் என்றால் என்கிட்ட படிக்காம அந்த ஸ்கூல் டீச்சர்ட்ட படிக்காம வேற யார்கிட்ட சரி படித்து போயிட்டு படிச்சாண்டா அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வர, அப்படிக்கப்படாது அவங்களோட வேலையை பார்த்துட்டு அவங்க போகணும், அவங்க படிச்சிருந்தாச்சு அது புள்ள போயிட்டு எப்படி படிச்சாலும் அவங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரி பாருங்க, இப்ப நாங்க யூனிட் 7 வர்றோம், மூலகங்கள் எழுதும் சேர்வுகளும் அளவறிதல். அதுல முதலாவது தலைப்பு என்னன்னா சாரணு தெரிவு, போடுங்க இங்கிலீஷால ரிலேட்டிவ் அட்டமிக் மாஸ், ரிலேட்டிவ் அட்டமிக் மாஸ், ரிலேட்டிவ் அட்டமிக் மாஸ், மாஸ் அல்ல மேஸ், மேன் ஆடு கத்துற மாதிரி சத்தம் வரணும், ரிலேட்டிவ் அட்டமிக் மேஸ் கவனிங்க, நல்லா கவனிங்க, வேற யோசனை போனா இது விளங்காத, வேற யோசனை போய் தான் முடிஞ்சு, இந்த கிடியாப்பமா புட்டுன்னு சொல்லி என்னமான வந்தேன்னா முடிஞ்சு முடிஞ்சு ஒன்றும் விளங்காது. இந்த பாடத்துல முக்கியமான பாடம் ஒன்று நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம் சார். என்னது சாரண தெரியும்னு சொன்னா, ஒரு கதை சொல்றேன் நான் கேட்டா, ஒரு கதை சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப விஞ்ஞானிகள் வந்து அணுண்டத்தை கண்டுபிடிச்சா இல்லையா, அணுண்டா என்னன்னு சொல்லி அணுண்டா என்னன்னு கண்டுபிடிச்சு அணுகளுக்கு இந்த புரோத்திறனும் நியூத்திறனும் எங்கடா ஜேம்ஸ் சட்விக் ஜே தோம்சன் என்னத்த டோல்டன் வேற யாருக்கிற ரதர்ஃபோர்ட் நீல் போர் இப்படி எல்லாம் செட் ஒன்று வந்த இல்லையா, இவனெல்லாம் சேர்ந்து அணுண்ட எண்ணத்தை அதுளுக்கு என்னென்ன கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்ச உடனே விஞ்ஞானிகள் இப்ப புதிய புதிய அணுக்களை கண்டுபிடிக்கிறாங்க, இந்த பாருங்க சோடியம், இந்த பாருங்க பொட்டாசியம், இந்த பாருங்க குளோரின், இந்த பாருங்கன்னு சொல்லல எப்படியோ கண்டுபிடிச்சாங்க ரைட்டா.
சோடியம், பொட்டாசியம், குளோரின், ஒட்சிசன், ஹைடரசன், இப்படி எல்லாம் கண்டுபிடிச்சு தள்ளுறி இப்ப எல்லாரும் நாலா பக்கமா அணுக்களை கண்டுபிடிக்கிற. சரியா? இப்படி கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு அணுக்கள்ட திணிவையும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப சோடியத்துல திணிவு சொல்றாங்க வந்து, எழுதுவான புத்தகம், 3.819 தர 10^23 கிராமம். சரியா? இது சோடியத்திற்கு திணிவு. அதே இப்ப குளோரினுக்கு திணிவு சொல்றாங்க, எங்க புக்ல பார்த்து சொல்றேன் உங்களுக்கு, 5.93 தர 10^23 கிராமம். எந்த பாப்பா பொட்டாசியம் 6.476 10^23. எப்படி கஷ்டம் அணுட திணிவுண்டா 3.819 அவளுக்கு மூச்சு தட்டும். எப்படி அதை பாடமாக்குறது எல்லாத்தையும் பாடமாக்குவோமேலா, இதை வச்சு கணக்கு செய்யுமேலா? அது விஞ்ஞானிகளுக்கு பெரிய பிரச்சனையா இருந்த அணுக்கள்ட ஒரு ஒரு அணுட திணிவுண்ட கூட எவ்வளவு சின்ன பெருமதி பாருங்களே. 3.819 தர 10^23 என்ன தெரியுமா அர்த்தம்? 10^23ண்டா இந்த தசமதானத்தை நாம 23 தடவை பின்னுக்கு கொண்டு போகணும். இந்த தசமதானத்தை 10^23ண்டா அதுதான் அர்த்தம். 10^23ண்டா 23ண்டா முன்னுக்கு கொண்டு போகணும், முன்னுக்கிட்ட சாரி பின்னுக்கு கொண்டு போகணும். அப்படின்னா எப்படி தெரியுமா பெருமானம் வரும்? சைபர் தசம் சைபர் 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 சைபர்னு வந்து இப்படி வந்து 3